ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்க ஆஸ் யூ லைக் இட் அப்படின்ற ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லையே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க, பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு இந்த கண்டினியூஷன் என்ன அப்படின்றது புரிய வரும். அதோட லிங்க் வந்து மேலே ஐகாரில் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ரீகேப், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, டியூக் ஃப்ரெட்ரிக் அப்படின்னு ஒருத்தருக்கான் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, பிகாஸ் அவனே வந்து அவங்க அண்ணனை வந்துட்டு பக்கத்தில் இருக்க காட்டுக்கு ஏமாற்றி விரட்டி விட்டுட்டு தான் இப்போ அந்த இடத்த ரூல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அண்ணனோட பேர் வந்து டியூக் சீனியர், அண்ட் சீனியருக்கு வந்து ஒரு பொண்ணும் இருக்காங்க, அவங்களோட பேர் ரோஸ்லின். டியூக் ஃப்ரெட்ரிக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவங்களோட பேர் சீலியா. என்னதான் ஃப்ரெட்ரிக்குக்கும் சீனியருக்கும் பெருசாக ஆகாது அப்படின்னாலும் ரோஸ்லினும் சீலியாவும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நடந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு அவங்களோட கிங்டமில் ரெஸ்லிங் மேட்ச் நடந்துட்டுருக்கு அப்படின்ற விஷயம் வந்துட்டு சீலியாவுக்கும் ரோஸ்லினுக்கும் தெரிய வருது. ஸோ தட் சீலியாவும் ரோஸ்லினும் அந்த ரெஸ்லிங்கை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரெஸ்லிங்க்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ, அவனோட பேர் ஆர்லாண்டோ. அவனை பார்த்தோன்னே ரோஸ்லினுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருது. அண்ட் அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு சண்டை போடாத, சண்டை போட்டினா நீ தோத்துருவே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆர்லாண்டோ வந்து பெருசாக வந்து காதலே வாங்கிக்காம சண்டை போட போகிறான், அண்ட் அவர் ஜெயிக்கவும் செஞ்சிடறான். இதை பார்த்தோன்னே ஃப்ரெட்ரிக்கு வந்து ஒரே ஆச்சரியம், உன்னை பார்த்தாலே நீ தோத்துருவன் தான் எல்லாருமே நினச்சாங்க, யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஜெயிச்சிட்டே, நீ யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை பற்றி அவன் சொல்கிறான், என்னோட பேர் ஆர்லாண்டோ, எங்கள் அப்பாவோட பேர் வந்து சார் ரோலன் டி போய்ஸ், அவர் வந்து உங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஃப்ரெட்ரிக்கு பயங்கரமான கோவம் வந்துருது, பிகாஸ் ஃப்ரெட்ரிக்கு அவன் அண்ணன்னாலே பிடிக்காது இல்லையா. ஸோ தட் அண்ணனோட ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னோடனே அந்த இடத்த விட்டு உடனே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். பட் ரோஸ்லினுக்கு வந்து அதை கேட்டோடனே ரொம்பவே ஜாலியாக இருக்குது, பிகாஸ் ஆல்ரெடி அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, என் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னோடனே இன்னமே பிடிச்சிருது. ஸோ அவன் ரெஸ்லிங்கில் ஜெயிச்சதுக்காக இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு செயினை கழட்டி ஆர்லாண்டோ கிட்ட கொடுத்துட்டு போயிடறாங்க. ஆர்லாண்டோக்கு ரோஸ்லினை பார்த்துட்டு இருந்து பிடிச்சிருது. ஸோ ரெண்டு பேரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கல, பட் ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரோஸ்லினால் ஆர்லாண்டோ பற்றி பேசாமல் இருக்கவே முடியல. அவங்க வந்து சீலியா கிட்ட அவன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெட்ரிக் வந்துட்டு உள்ளே வராரு. டக்குன்னு வந்தோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரோஸ்லினை பார்த்து இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீ ஒன்றே அரண்மனை விட்டு கிளம்பு, இதுக்கப்புறம் உனக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டோடனே சீலியாவுக்கு ரோஸ்லினுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ சீலியா வந்து ரோஸ்லின்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சரி வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே போயிடலாம், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேர் பொண்ணுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாக வேறு தெரியுறாங்க, ஸோ தட் சேஃப்டி இருக்காது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரோஸ்லின் வந்துட்டு கேனிமேட் அப்படின்ற மாதிரி ஒரு பாய் மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. என் சீலியா வந்து அலீனா அப்படின்ற பேரோட ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க ஏழைங்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஸோ வெளியில் வந்து சேஃப்டிக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்றதுக்காக என்ன அவங்க போகும்போது அந்த அரண்மனையில் இருக்கிற டச் ஸ்டோன் அப்படின்றவனையும் கூட்டிகிட்டு யூக் சீனியரை தேடி பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போகிறாங்க. இது ஒரு பக்கமாக நடக்குது. இப்போ ஆர்லாண்டோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்லாண்டோவுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது, ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான், அவனோட பேர் ஆலிவர். அவங்க அப்பா சாகும்போது ஆலிவர்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்காருனா, நீ வந்து உன்னோட தம்பியை வந்து நல்லா படிக்க வச்சு நல்லா பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் வந்துட்டு ஆலிவர் வந்து பணத்து மேலேயும் சொத்து மேலேயும் இருக்க ஆசையினால ஆர்லாண்டோவும் நல்லா படிக்க வைக்காமல் ஒரு மாதிரி முட்டாளாவே வளர்த்து வச்சிருக்கான். இதனால தான் ஆர்லாண்டோ வந்து வாழ்க்கையை வெறுத்து அந்த சண்டைக்கு போனது. இந்த ஆர்லாண்டோ வந்து ரெஸ்லிங்கில் ஜெயிச்ச சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டு வேலைக்காரனா ஆடம் அப்படின்ற வந்துட்டு குறுக்க வரான். ஆடம் வந்து ஆர்லாண்டோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, உங்கள் அண்ணன் வந்து எப்படி நீ சண்டையில் செத்து போயிடுவோன்னு நினச்சான், பட் நீ உயிரோட வந்துட்ட அப்படின்றத அவனால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கானா, இன்றைக்கி நைட்டோ நைட்டாக உன்னை வீட்டில் வச்சு கொளுத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கான். ஸோ நீ அவன் கூட இருக்க வரைக்கும் உன்னோட உயிர் காப்பத்து தான் இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்ட ஆர்லாண்டோ வந்துட்டு, நீங்களும் ரொம்ப நல்லவர் தான், நீங்களும் அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போயிடுறாங்க. அந்த காட்டில் ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்லாண்டோக்கும் ஆடமுக்கும் ஆதரவு கொடுக்குறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, டியூக் சீனியர் தான். ஸோ இப்போ ஆர்லாண்டோவும் ஆடமும் வந்துட்டு டியூக் சீனியர் கிட்ட காட்டில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோஸ்லினும் சீலியாவும் கேனிமேட் அண்ட் அலீனா அப்படின்ற பேரோட டச் ஸ்டோனை கூட்டிகிட்டு அந்த காட்டில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பசிக்குது. ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு காட்டேஜ் வந்து விலைக்கு வருது அப்படின்ற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இவங்களுக்கு இருக்க காசை கொடுத்து அவங்களே அந்த காட்டேஜ் வாங்கிட்டு அந்த இடத்துல போய் அவங்களே செட்டில் ஆயிடுறாங்க. எங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டில் இருக்க மரத்தெல்லாம் ஏதோ பேப்பர் தொங்குறது வந்துட்டு ரோஸ்லினும் சீலியாவும் பார்க்குறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அதில் வந்து பயங்கரமாக பார்த்திங்கன்னா யாரோ லவ் போயம் எழுதி வச்சிருக்காங்க, பயங்கரமாக பெரிய கவிதையாக எழுதி வச்சிருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே ரோஸ்லின் அப்படின்னு ரோஸ்லினோட பேர் போட்டிருக்காங்க. யாராவது நம்மளை பற்றி காடு ஃபுல்லாக கவிதை எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ரோஸ்லின் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அது யாருன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி கண்டுபிடிச்சி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஆர்லாண்டோ அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. ஆர்லாண்டோ கிட்ட போய் கேட்குறாங்க, அவங்க வந்துட்டு இப்போ கேனிமேட் அப்படின்ற ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அவங்க ரோஸ்லின் அப்படின்றத ஆர்லாண்டோவில் கண்டுபிடிக்க முடியல. ஸோ தட் கேனிமேடுன்ற பேரோடையே போய் ஆர்லாண்டோ கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணியும் யார் நீயும் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் வந்து ஒரு பொண்ணை பயங்கரமாக லவ் பண்ணுறேன், அவளை பற்றி வந்துட்டு நான் என்னால் அவகிட்ட சொல்ல முடியல, அதை வந்து காடு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன், இந்த காடு ஃபுல்லாக அவளோட அழகை பாடிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு டயலாக்லாம் அடிக்கிறான். ஸோ இதை கேட்டோடனே ரோஸ்லினுக்கு வந்து பயங்கரமாக ஜாலி ஆயிடுது, விச் இஸ் கேனிமேடுக்கு வந்து பயங்கரமாக ஜாலி ஆயிடுது. ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து பயங்கரமான காதல் நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்க, ஒரு லவ் ஸ்டிக்கில் வந்து பாதிக்கப்பட்டிருக்க. ஸோ தட் நீ வந்து ரெகுலராக என்கிட்ட வந்து என்னை வந்து உன்னோட ரோஸ்லினா நினச்சி என்கிட்ட பேசு, அப்போ வந்து உன்னோட லவ் ஸ்டிக் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்லாண்டோ இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறான். இது வரைக்கும் தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.
இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, டியூக் ஃப்ரெட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அது என்னன்னா, ரோஸ்லினும் சீலியாவும் காணாம போனால் அதே டைம் தான் பார்த்தீங்கன்னா அவர்ல என்னவும் காணாம போயிருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ தட் அவர் வந்துட்டு ஆலிவர் கூப்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துட்டு நீ ஆர்லாண்டோ உயிரோடையோ போனமாகவும் பிடிச்சிட்டு வரணும், அண்ட் அட் த சேம் டைம் என்னோட பொண்ணு வந்து எனக்கு உயிரோட வேணும், இதை நீ பண்ணலன்னா உன்னோட பணம் உன்னோட சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு ஆலிவர் கிட்ட டியூக் ஃப்ரெட்ரிக் சொல்கிறாரு. இது கேட்டோன்னே ஆலிவர் என்ன பண்ணுறான்னா, இல்லைங்க நானே வந்து என் தம்பியை கொண்டலான்னு பார்த்துட்டு இருந்தேன், அதனால் நீ கவலைப்படாதீங்க, எனக்கு அவனை பிடிக்காது, ஒன்று அவன் உயிரோடையோ இல்லை போனமாகவும் பிடிச்சிட்டு வந்துடும், ப்ளஸ் உங்களோட பொண்ணை நான் எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவர் வந்துட்டு ஆர்லாண்டோ தேடி அவனும் அந்த காட்டுக்குள்ளே வரான். அதே டைம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்துட்டு ஆர்லாண்டோவும் ரோஸ்லினும் லவ் கிளாஸில் இருக்காங்க. அதான் கேனமேட் சொல்லியிருக்காங்க இல்லையா, இனிமே வந்து ரெகுலராக என்னை வந்து பார்த்து என்னை வந்து ரோஸ்லின்னு நான் நினச்சி என்னை வந்து நீ ஒரு மணி நேரம் லவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தட் அந்த கிளாஸில் வந்துட்டு ரோஸ்லினும் ஆர்லாண்டோ வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ எடுத்தோடனே ரோஸ்லின் வந்து என்ன கேட்குறாங்க, எதனால் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்லாண்டோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்பலாம் லேட்டாக வரலையே, கொஞ்சம் நேரம் தான் லேட் ஆச்சு அப்படின்றான். அதுக்கு ரோஸ்லின் வந்துட்டு, நீ வந்து ஒரு நிமிஷத்தை ஆயிரமாக பிரித்து அதில் ஒரு மடங்கு நீ லேட்டாக வந்தீங்கன்னா கூட பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, ஆனால் நாங்கள் எவ்வளோ லேட்டாக வேணாலும் வருவோம், அதை நீ தான் பொறுத்துட்டு போகணும், இதுதான் வந்துட்டு லவ்வோட ஃபஸ்ட்டு கிளாஸன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஒரு விஷயமா சொல்கிறாங்க. நான் வந்து உண்மையிலேயே வந்துட்டு உன்னோட ரோஸ்லினா தான் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஆர்லாண்டோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உங்களை மாதிரி டைமில் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன், வந்தோடனே கிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறான். ரோஸ்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோலாம் அவசரப்படக்கூடாது, நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் உன்னோட ரோஸ்லின் கிட்ட பேசிட்டு தான் இருக்கணும், எப்போ வந்துட்டு பேசுறதுக்கு வர கண்டென்ட்டே இல்லை, கண்டென்ட் தீர்ந்து போச்சு அப்படின்னு தோணுதோ அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போகணுமே தவிர அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, நீ வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு வந்து என்ன சந்தோஷமாக பார்த்துப்ப, விசேஷம் நம்ம கல்யாணம் நடந்துச்சுன்னா ரோஸ்லின்னா எவ்வளோ நாளைக்கு வந்து நீ சந்தோஷமாக பார்த்துப்ப அப்படின்னு சொல்லி கேனமேட் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஆர்லாண்டோ சொல்கிறாரு ஃபார் எவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கேனமேட் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்துலேயே பொய்யான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எவர் தான், யாராலையும் வந்து எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, அண்ட் முக்கியமாக வந்துட்டு நீ லவ் பண்ணுற பொண்ணியே மேரேஜ் பண்ணினா கண்டிப்பாக உன்னால் வந்து அதை பண்ணவே முடியாது, பிகாஸ் லவ் பண்ணும்போது உனக்கு லைஃப் வேறு மாதிரி இருக்கும், மேரேஜ்க்கு அப்புறம் அது ரொம்பவே வேறு மாதிரி இருக்கும், அதனால் உன்னால் அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், உனக்கு வந்து என்னோடய வாய்ஸே வந்துட்டு இரிட்டேட் ஆகிற அளவு பேசிகிட்டு இருப்பேன், ஸோ உன்னால் வந்து தாங்கிக்கவே முடியாது, அண்ட் நீ எப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியோ அப்போ தான் நடு வீட்டில் உட்காந்து நான் அழுகிறக்க ஆரம்பிச்சுப்பேன், காரணமே எல்லாம் அழுதுட்டு இருப்பேன், சுதர் உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் என்னோட முதல் வேலையாகவே இருக்கும், இதுதான் மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு பொண்ணான ரோஸ்லின் வந்துட்டு கேனமேட் அப்படின்னு ஒரு பையனோட வயசுலேருந்து ஆர்லாண்டோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஆர்லாண்டோ வந்து இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறான். இந்த மாதிரி அவங்களோட லவ் கிளாஸ் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் இருக்க ஒருத்தர் வந்து கேனமேட் கிட்டே ஹெல்ப் கேட்டு வரான். கேனமேட் வந்து உண்மையிலேயே பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில்வியஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு கேனமேட் கிட்டே ஹெல்ப் கேட்டு வரான். அவன் என்ன கேட்குறான்னா, நான் வந்து இந்த காட்டிலேயே ஒரு பொண்ணு பயங்கரமாக லவ் பண்ணிட்டுருக்கேன், அவளோட பேர் ஃபீபே, அவள் எல்லாம் என்னால் இருக்கவே முடியாது, அவளை வந்துட்டு வேறு லெவலில் வந்து லவ் பண்ணிட்டுருக்கேன், அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன ட்ரை பண்ணாலும் அது ஃபெயிலியர் தான் முடியுது, என்ன தான் தாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணாலுமே வந்துட்டு அவள் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, சுதர் நீ அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேனமேட் கிட்டே சில்வியஸ் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து கேனமேட் என்ன சொல்கிறான்னா, வா நான் போய் பேசலாம் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேனமேட் வந்து சில்வியஸ் கூப்பிட்டு ஃபீபே கிட்ட பேசறதுக்கு போகிறாங்க. ஃபீபே கிட்ட போயிட்டு கேனமேட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து உண்மையிலேயே உன் மேலே பயங்கரமாக லவ் வச்சிருக்கான், ஆனால் உனக்கு தான் புரிய மாட்டேங்குது, உங்களுக்குலாம் வேறு மாதிரி பசங்க தான் கரெக்ட், இந்த மாதிரி உண்மையாக லவ் பண்ணால் உங்களுக்குலாம் பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி வேறு மாதிரி பயங்கரமாக திட்டி விட்றா. இதை கேட்டோடனே ஃபீபே வந்துட்டு கேனமே மேலே இம்ப்ரெஸ் ஆகிடறா. ஃபீபே என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலி வந்துட்டு சில்வியஸ் வந்து என்கிட்ட ரொம்ப வெக்கப்பட்டு ஷையாக பேசிகிட்டு இருக்காரு, அதனால தான் எனக்கு வந்து அவனை பிடிக்கல, ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட ரொம்ப தைரியமாக பேசுகிறீங்க, என்னை வந்து தைரியமாக திட்டுறீங்க, நல்லா உரிமை எடுத்து பேசுகிறீங்க, அதனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீபே வந்துட்டு கேனமேட் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஸோ தட் இப்போ சில்வியஸ் வந்து ஃபீபே ஒன் சைடில் லவ் பண்ணிட்டுருக்கா, அண்ட் ஃபீபே வந்துட்டு கேனமேட் ஒன் சைடில் லவ் பண்ணிருக்கா. ஸோ இதை கேட்டோடனே சில்வியஸ்க்கு ஒரு மாதிரி நெஞ்சே வெடிச்சிடற மாதிரி ஆயிடுது. ஸோ கேனமேடும் என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அப்படியே சமாளிச்சு விட்டுறாங்க. இதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்லாண்டோ இன்னொரு பக்கமாக கேனமேடை பார்க்கறதுக்காக காட்டில் நடந்து வந்துட்டுருக்கான். வர வழியில் பார்த்தீங்கன்னா காட்டில் யாரோ ஒருத்தன் வந்துட்டு படுத்துட்டுருக்கான் அப்படின்றது தெரிய வருது, அண்ட் அவன் தலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு இருக்குது. ஸோ நம்ம ஆர்லாண்டோ போயிட்டு அந்த பாம்பை வந்து விரட்டி விட்டுறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து அவன் எப்படா எழுந்திருப்பான், அவனை கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. யாரா அது இப்படி தூங்கிட்டு இருக்கா, சிங்கம் இருக்கிறது கூட தெரியாமல் அப்படின்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஆலிவர் தான். ஸோ இதை பார்த்தோன்னே ஆர்லாண்டோ வந்து டக்குன்னு வந்துட்டு அவன் அந்த சிங்கத்தோட சண்டை போட்டு அந்த சிங்கத்தை கொண்டுடுறான். ஸோ தூங்கிட்டு இருந்த ஆலிவர் வந்துட்டு எழுந்து இதை பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடான். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஆர்லாண்டோவை கொல்றதுக்கு தான் வந்தோம், ஆனால் அவன் வந்து அவனோட உயிரே பண்ணி வச்சு நம்மளை காப்பாத்திருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து நல்லவனா மாறிடுறான். ஸோ இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. சிங்கத்தோட சண்டை போட்டதுனால ஆர்லாண்டோட கையில் சின்னதாக காயமாயிருச்சு. ஸோ தட் இன்னைக்கு வந்து என்னால் லவ் கிளாஸ்க்கு வர முடியாது அப்படின்றத நீ போய் எனக்காக சொல்லிட்டு வா அப்படின்னு ஆலிவர் கிட்ட ஆர்லாண்டோ சொல்லி அனுப்புகிறான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, என்னடா இன்னும் கிளாஸ்க்கு வர வேண்டிய ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி நம்மளோட ரோஸ்லின், அதாவது கேனமேட் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்னடா வந்திருக்கணுமே இன்னும் ஆளை காணுமே, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த சீலியா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பசங்களே இப்படி தான், நம்ம வந்து லவ் சொல்கிற வரைக்கும் நம்ம பின்னாடி பயங்கரமாக சுற்றுவாங்க, ஒன்ஸ் நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளை தான் பின்னாடி அலைய விட்றாங்க, பாரு இவனை என்ன நேரம் ஆச்சு ஆளை காணும் அப்படின்னு சொல்லி
புலம்பிகிட்டு இருக்கா. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்மளோட ஆலிவர் வந்து அங்கே உள்ளே வரோம். உள்ளே வந்துட்டு ஆக்சுவலி என்னோட பேர் ஆலிவர், நான் வந்து ஆர்லாண்டோட அண்ணன், என்னால் தான் வந்துட்டு இன்றைக்கி அவனால் கிளாஸ் வர முடியாமல் போயிடுச்சு, அவன் என்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு சிங்கத்தோட சண்டை போட்டான் அப்படின்ற எல்லா மேட்டரையும் சொல்கிறான். ஆர்லாண்டோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோடனே அங்கே இருக்க கேனிமேட் வந்து மயங்கி விழுந்துடுறான். ஸோ சீலியா கிட்ட வந்துட்டு நம்மளோட ஆலிவர் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறான், நான் வந்து அவனை கொல்லணுன்றக்காக தான் இங்கே வந்தேன், ஆனால் இவன் பார்த்திங்கன்னா என்னோட உயிரே காப்பாற்றிட்டான், ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பத்திக்கலாக பேசினோன்னே நம்மளோட சீலியாவுக்கு, அதாவது நம்மளோட அலீனாக்கு வந்துட்டு ஆலிவர் மேலே பயங்கரமான லவ் வந்துடுது. ஆலிவருக்கும் அலீனாவை பார்த்தோன்னே பிடிச்சிருது, ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம ஆர்லாண்டோக்கும் கேனமேடுக்கும் தெரியுது, அதாவது ஆர்லாண்டோக்கும் ரோஸ்லினுக்கும் தெரியுது. ஸோ ரோஸ்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைன், அப்போ நாளைக்கே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ரொம்ப நாளெலாம் கடத்தி போட வேண்டாம், நாளைக்கே ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், நீயும் நாளைக்கு மாப்பிள்ள மாதிரியே ரெடியாகி வந்துரு. பிகாஸ் எனக்கு வந்துட்டு என்னோட மாமாவை சொல்லி கொடுத்து கொஞ்சம் மேஜிக்லாம் தெரியும், அந்த மேஜிக் பவரை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா நாளைக்கு வந்து ரோஸ்லினை வந்து இந்த இடத்துக்கு வர வைக்கிறேன், நீ வந்து நாளைக்கே வந்துட்டு ஒரு ரோஸ்லினையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஆர்லாண்டோக்கு வந்து இதை நம்மளாமா வேணாமனு தெரியல, இப்போ ஒருவேளை பொய்யாவே இருந்தாலும் பரவாயில்ல, கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஃபைன் நான் வந்துடுறேன், எனக்கு வந்துட்டு பெருசாக நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் வந்து நீ சொல்கிற அப்படின்றக்கா நான் வந்துடுறேன், நாளைக்கு எப்படியா வந்து ரோஸ்லினை வந்து கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த இடத்த விட்டு போயிடறான். கடைசியாக அடுத்த நாளே இந்த ரெண்டு கல்யாணத்தையும் டியூக் சீனியர் முன்னாடி வச்சு நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த டச் ஸ்டோன் வந்துட்டு நம்மளோட கேனமேட் கிட்ட சைடில் வந்து சொல்கிறான், ஆக்சுவலி வந்துட்டு நானும் காட்டில் வந்து ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேன், அவளோட பேர் வந்து ஆர்டரே, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ எங்களோட கல்யாணத்தை அப்படி நடத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். சரி பார்க்கறேன், நீயும் கிளம்பி நாளைக்கு வந்துரு, மூணு கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்கும் போது ஃபீபே வந்துட்டு கேனமேட் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ என்னோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு முடிவு சொல்லி தான் ஆகணும், நான் வந்து உன்னை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வந்து வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு நீ இப்போவே வந்து ஒரு பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒத்த காலை வந்து நிற்கிறான். ஸோ கேனமேட் வந்து ஃபீபே கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஃபைன், நான் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறா இருந்தால் கண்டிப்பாக ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனால் என்னால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்றது நீயா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ வந்து இந்த சில்வியாஸை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து ஃபீபேவும் சரி ஃபைன் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஓகே, நாளைக்கு நீங்களும் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துருங்க, நாளைக்கு நாலு கல்யாணத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அடுத்த நாளே வந்து இந்த நாலு கப்பல்ஸும் டியூக் சீனியர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேனமேட் வந்து டியூக் சீனியர் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களோட பொண்ணான ரோஸ்லின்னா நம்மளோட ஆர்லாண்டோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து டியூக் சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, இவனை விட ஒரு நல்லவனை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியாது, ஸோ தட் எனக்கு சம்மதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த அதே கொஸ்டினை நம்மளோட ஆர்லாண்டோக்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்துட்டு ரோஸ்லாண்டா மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு என்ன இப்படி கேட்டுட்டேன், நான் அதுக்கு தானே தவமாக தவமாக இருக்கேன், எனக்குலாம் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு ரோஸ்லினை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேனமேடும் அலீனாவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட ராயல் ட்ரெஸ்ஸில் வராங்க. அந்த கிங்டமில் இருக்கும்போது என்ன ட்ரெஸ்ஸில் இருப்பாங்களோ அந்த மாதிரி ராயலாக வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே யாராலையும் நம்பவே முடியல, வந்தோடனே வந்து அவங்க அப்பா கிட்டே வந்துட்டு நான் கொஞ்ச நாள் நடிச்சதுக்கு சாரி, நான் விளையாட்டாக தான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட டியூக் சீனியர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஃபீபேக்கு தான் நெஞ்சே வெடிச்சிருது, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு, இத்தனை நாளாக ஒரு பொண்ணையாக லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னான ஒரு எலமெண்ட் அங்கே க்ரியேட் ஆகுது. அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி இங்கே சில்வியஸே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நாலு பேருக்கும் கல்யாணம் முடியுது, அதாவது யார் யாருக்குன்னா நம்மளோட ரோஸ்லினுக்கும் ஆர்லாண்டோக்கும், அப்புறம் ஆலிவருக்கும் சீலியாக்கும், அப்புறம் டச் டவுனுக்கும் ஆர்டரேக்கும், என் கடைசியாக சில்வியஸ்க்கும் ஃபீபேக்கும். ஸோ நாலு கப்பலுக்கும் அதே இடத்துல மேரேஜ் நடக்குது. ஸோ இவங்க எல்லாரும் இந்த சந்தோஷமான சுச்சுவேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு மெசேஜும் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, டியூக் ஃப்ரெட்ரிக் வந்து திருந்திட்டாரு, அவர் வந்து சாமியாராக போக போகிறாரு, அவர் வந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து அட்வைஸ் கிடச்சி அவர் வந்து திருந்திட்டாரு, ஸோ உங்களோட நாட்டையும் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி டியூக் சீனியருக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ தட் இவங்க நாலு கப்பல்ஸும் சேர்ந்து இந்த காட்டில் இருக்கவங்களும் மொத்தமாக சேர்ந்து நாட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஆஸ் யூ லைக் இட் அப்படின்ற ட்ராமாவோட சம்மரி. இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட இன்ஸ்டாக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம சேனலை பற்றின ரெகுலர் அப்டேட்ஸ், செலக்டடான கமெண்ட்ஸ், ப்ளூபர்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். இதே போல் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவோட அகெயின் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.